ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த வீடியோ மூலமாக டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸாக வரும்ல அது மாதிரி ப்ராப்ளம்ஸை இந்த செஷனில் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் பேஸ்டு ப்ராப்ளம்னு சொன்னாவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும் என்னதுன்னா ஒரு மணி நேரத்தை நான் மினிட்ஸில் எப்படி பார்க்கறது செகண்ட்ஸில் எப்படி பார்க்கறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பேஸ்டாக கேட்காம எல்லாமே மினிட்ஸ் பேஸ்டாக தான் கேட்குறாங்க இந்த கேள்வியை பாருங்களேன் டேன் ரெண்டட் டூ மூவிஸ் டு வாட்ச் லாஸ்ட் நைட் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ரென்ட் பண்ணியிருக்காரு நான் ரெண்டு மூவிக்கு உங்களுக்கு பிக்சர் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு மூவி அவர் வாட்ச் பண்ணுறதுக்கு அவர் ரெண்டு சிடி வாங்கின மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன் ஸோ யூ கேன் சி தேட் ஹியர் இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஓகே ரெண்டு மூவி அவர் வாங்கியிருக்கிறாரு ஸோ ஒரு மூவி ஆகுதார் இன்னொரு மூவி பேட்டில் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ஒரு மூவிக்கு வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒரு மூவி அவர் பார்க்குறதுக்கு அண்ட் செகண்ட் மூவி ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது லாங் ஸோ ஹவு மச் டைம் டிட் இட் டேக் ஃபார் டேன் டு வாட்ச் டூ மூவிஸ் எவ்வளோ நேரம் டேன்க்கு ஆச்சு ரெண்டு மூவியை வாட்ச் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ முதலாவது என்னென்னா ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஓகே சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்போது அப்போது நான் இந்த ஒன் ஹவர் நான் எப்படி எழுதலான்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸை சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓகே சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்னு எழுதலாம் ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்குறதுக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு செகண்ட் படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்ப்போம் ஒன் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்போது சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஓகே சிக்ஸ்டி மினிட்ஸ் ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் மூவியை அவர் பார்க்கறதுக்கு ஒன் ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸை நான் மினிட்ஸில் எப்படி சொல்லலாம்னா ஹண்ட்ரட் மினிட்ஸ்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் மினிட்ஸ்ன்னு சொல்லலாம் செகண்ட் மூவியை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி

த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் டூ இப்போ ஹவர்ஸில் கொடுத்துக்கிறாங்க இப்போ ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா வாட் ஐ டூ இஸ் ஐ ஷுட் டிவைடட் பை சிக்ஸ்டி அது தான் இந்த ப்ராப்ளம் மூலமாக கற்றுக்க போகிறோம் ஸோ மினிட்ஸை நான் வந்து ஹவர்ஸாக மாற்றணும்னா ஐ ஷுட் டிவைடட் பை சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணுங்கள் கேன்சல் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை சிக்ஸ் கரெக்டாக சிக்ஸ்டியால் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டேன் இப்போ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் டூஸாக டுவெல் சிக்ஸ் த்ரீஸ் ஆர் எயிட்டீன் ஓகே சிக்ஸ் ஃபோர் சார் போனால் டுவெண்ட்டி ஃபோர் போயிடுது சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டின் எடுத்துக்கிறேன் ஸோ இதோட ரிமைண்டர் த்ரீ ஓகே எயிட்டீனுக்கு போனால் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓகே த்ரீ தட் இஸ் மை ரிமைண்டர் ஸோ நான் இதை எப்படி எழுதலாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாடலில் கியூஆர் பை டி இதனால ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எழுதலாம் கியூஆர் பை டி க்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோஷியன்ட் கோஷன்ட் சொல்லுவாங்க தமிழில் ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க கோஷியன்ட் ரே ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமைண்டர் ஓகே மீதம் அப்புறம் சிக்ஸ் வந்து டிவைசர் எதாவது நான் டிவைட் பண்ணுறோன்னா அதுதான் டிவைசர் ஸோ க்யூஆர் டி ஸோ க்யூ என்னது த்ரீ ரிமைண்டர் இங்கே என்னது இது தான் ரிமைண்டர் ஓகே திஸ் இஸ் மை ரிமைண்டர் ஆர் சரியா நான் ரிமைண்டர் என்ன எது சிக்ஸ் ஓகே ரிமைண்டர் சிக்ஸ் டி என்னது சாரி ரிமைண்டர்ஸ் த்ரீ

த்ரீ hours தேர்ட்டி மினிட்ஸ் ஐ கேன் ரைட் திஸ் ஒன் as த்ரீ ஹார்ஸ் ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் இங்கே த்ரீ hours, தேர்ட்டி மினிட்ஸ்ன்னு எதனால் இருக்கா பாருங்கள் கிடையாது என்ன எழுதியிருக்காங்க எல்லாமே மொத்தமாகவே ஹவர்ஸில் எழுதியிருக்காங்க So I can say இந்த கொஸ்டின் ரெண்டு விதத்தில் கேட்கலாம் எத்தனை hours 30 minutes நும் கேட்கலாம் இல்லை 3.5 Half stands for

சேம் ஸ்பீடில் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்யும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் இருக்கிற அவர் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போம் அவருக்கு வந்து டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது டூ ஹார்ஸ் அப்படி எழுதிப்போம் டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைட் டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது அப்போ ரெண்டு பேரும் அதே ஸ்பீடில் வேலை செய்கிறாங்க ஸோ அப்போ இவருக்கு என்ன டைம் ஆகிருக்கும் டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டா டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓகே இப்போ இங்கே கேள்வி பாருங்களேன் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ஒரே வேகத்தில் வேலை செய்கிறாங்க ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஹவ் அபவுட் லாங் ஹவு கேள்வி என்னென்னா அபவுட் ஹவு லாங் வில் இட் டேக் ஒன் ஒர்க்கர் ஒர்க்கிங் அட் த சேம் ஸ்பீட் டு கம்ப்ளீட் தி சேம் டாஸ்க் அல்லோன் இப்போ என்னென்னா இந்த ரெண்டு பேர் வேலையும் ஒருத்தர் எடுத்து செய்கிறாரு அவர் செய்யக்கூடிய வேகம் அதே வேகம் அப்போது ஒரே ஆள் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சூப்பரான கேள்வி இதை நம்ம பார்ப்போம் அப்போது ஒரு ஆள் இவரோட வேலையும் ஃபஸ்ட் ஆள் வேலையும் செய்யணும் அதே நேரத்தில் செகண்ட் ஆள் வேலையும் செய்யணும் சேர்த்து செய்யணும் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆள் வேலையும் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸோ டோட்டலாக எனக்கு தெரிஞ்சதை நான் ஆட் பண்ணனா ஃபோர் ஹவர்ஸ் எயிட்டி மினிட்ஸுன்னு சொல்லலாம் நீங்கள் ஓகே ஃபோர் ஆர் எயிட்டி மினிட்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஈக்குவல் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸை நான் எப்படி பிரிக்கலாம் எயிட்டி மினிட்ஸ் எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபோர் ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணலான்றதை பார்க்குறேன் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் எயிட்டி மினிட்ஸ் ஆகுதா ஸோ எயிட்டி மினிட்ஸை சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் எழுதிட்டேன் சிக்ஸ்டி மினிட்ஸை நான் என்ன பண்ணலாம்

டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸோ என்னோட ஆன்சர் எங்கே இருக்குது ஃபைவ் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மை ஆப்ஷன் இஸ் டி சரியா நீங்கள் இப்படியும் பண்ணலாம் இல்லை சார் நான் வந்து எல்லாத்தையும் நான் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி ஓகே ஸோ திஸ் சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே 240 MINUTES அண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸை கூட இந்த எயிட்டி மினிட்ஸை ஆட் பண்ணணும் எயிட்டி மினிட்ஸ் ஆட் பண்ணால் ஜீரோ எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு டூ போட்டு ஒன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸை இஃப் யூ டிவைடட் பை சிக்ஸ்டி அப்படி தானே பண்ணணும் இப்போ நான் வந்து மினிட்ஸை திருப்பி ஹவர்ஸாக மாற்றினோம் ஸோ ஐ டிவைட் நான் என்ன த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பை டிவைட் இந்த ஜீரோ ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம்

அப்போ இந்த ஒன் பை த்ரீன்றது என்னோட மினிட்ஸு அப்போது சிக்ஸ்டி மின மினிட்ஸ் தானே ஒன் ஆர் சிக்ஸ்டியில் ஒன் பை த்ரீன்றது பார்க்கணும் அது கேன்சல் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் த்ரீ டூ சார் டுவெண்ட்டி ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் நான் இதை எப்படி எழுதலன்னா ஒன் பை த்ரீன்றது டுவெண்ட்டி மினிட்ஸ்னு காட்டிடுச்சு ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓகே ஸோ தட் இஸ் மை சொல்யூஷன் ஸோ என்னோடய ஆப்ஷன் ஒன்று வே ஒன்று இ சிம்பிளஸ்ட் வே அப்படியே டக்குன்னு பார்த்தோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைப் இல்லை சார் நான் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மினிட்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா அந்த ஃபஸ்ட் டைப் தான் ரொம்ப ஈஸியான டைப்புன்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைப்பை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் அடுத்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஸோ ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராப்ளம் மை செகண்ட் ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்குது my second problem is this darlene was hired to teach three identical math courses okay three identical math courses which entailed uh, being present in the classroom 48 hours all together okay ஸோ ஒரு ஒரு பாடத்தை கற்று மூணு வே வேறு வேறு பாடங்கள் ஓகே சேமாக இருக்கும் ஆனால் உள்ளே வேறு வேறு மாதிரி டெக்னிக்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் த்ரீ ஐடென்டிக்கல் மேத் கோர்ஸஸ் இந்த ஐடென்டிக்கல்ன்ற வார்த்தை நீங்கள் படித்து வச்சுக்கணும் அது என்ன மீன் பண்ணுது நான் நிறைய படம்லாம் பார்த்துருப்போம் என்ன படம் பார்த்துருப்போம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் சேமாக இருப்பாங்க ஆனால் சில வேறுபாடுகள் இருக்கும் ஸோ த்ரீ ஐடென் ஆனால் மூணுமே வேறு வேறு தான் இது ஒரு த்ரீ ஐடென்டிக்கல் மேத் கோர்சஸ் இது ஒன்று இது ஒன்று மூணு புக்கு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு சரியா விச் என்டை பீயிங் ப்ரெசன்ட் இன் தி கிளாஸ் ரூம் இது மூணுமே பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகுது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகுது ஓகே ஆல் டுகெதர் ஓகே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகுது சரியா ஆல் டுகேதர் இந்த வார்த்தையும் பாட்டு பார்த்துக்குங்க ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் வார்த்தைங்க ஸோ ஆல் டுகேதர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆட் 35 ஃபைவ் டாலர்ஸ் பெர் க்ளா பெர் கிளாஸ் ஹவர்ஸ் ஹவு மச் டெட் டார்லன் ஏர்ன் ஃபார் டீச்சிங் ஒன் கோர்ஸ் ஒரு கோர்ஸை டீச் பண்ணுறதுக்கு மட்டும் அவருக்கு எவ்வளவு பே பண்ணணும் சரியா அப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துக்கிறது மூணு கோர்ஸை பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒரு கோர்ஸை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை ஓகே டிவைட் பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி எயிட்டை டிவைட் பண்ணி பார்க்கலாமா ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை த்ரீ த்ரீ ஒன் ஆர் த்ரீ ரிமைண்டர் ஒன் எயிட்டீனை கீழே இருக்கணும் எயிட்டீன் இருக்கணும்னா ஃபை த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் மொத்தம் அவருக்கு எவ்வளோ எடுக்குதுன்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஸோ இதுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இதுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இதுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தான் எனக்கு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆல் டுகெதர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இப்போ இந்த சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போது இவருக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் இந்த ஒரு கோர்ஸை அவர் எடுக்கிறதுக்கு அப்போ எனக்கு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆகுது ஓகே ஸோ சிக்ஸ்டீன் ஆர்ஸ் இன்டூ தேர்ட்டி ஃபைவ்

நம்மளோட ஆப்ஷன் என்ன அது பி இஸ் அவர் ஆன்சர் ஸோ இந்த கேள்வி ஒன்று பார்க்கும் போது புது புது டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே ஐடென்டிக்கல் த்ரீ ஐடென்டிக்கல் மேத் கோர்ஸஸ்னால் டக்குன்னு சார் ஒரு ஒரு ஐடென்டிக்கல் கேஸ் கோர்சஸ் தான் ஸோ ஐடென்டிக்கல்ன்ற வார்த்தைக்கு சேமாக இருக்கும் ஆனால் வேறு வேறு தான் ஸோ ஓகே ஸோ டீ த்ரீ டிஃப்ரெண்ட் மேத்ஸ் கோர்சஸ்ன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க ஆனால் இது ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டேர்ம் போடுவாங்க விச் என்டெயில்டு பீயிங் ப்ரெசன்ட் இன் தி க்ளாஸ் ரூம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆல் அது நீங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆல் டுகெதரை மறந்துடுவாங்க ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு டஃப்பான வார்த்தை போட்டிருப்போம் ஐடென்டிக்கல்னு ஒன்று இந்த ஆல் டுகெதர் அவங்க மைண்டில் கிளிக் ஆகாது ஸோ பொறுமையாக நிதானமாக இது மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ப்ராப்ளம்ங்க சம்மர் டைம் ஓகே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்கே ஃபோர்த் கொஸ்டின் கார்மெல்லாம் அண்ட் மரியா ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு பேர் நம்ம வச்சுப்போம் ராஜேஷ் அண்ட் ராகேஷ் ஏதோ ஒரு பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்கே கார்மெல்லா அண்ட் மரியா ஓகே காட் சம்மர் ஜாப்ஸ் அட் ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் வேர் சப்போஸ் டு ஒர்க் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணுமா ஃபிஃப்டீன் ஹார்ஸ் பெர் வீக் அப்போது இவரும் ஒரு ஃபிஃப்டீன் ஹார்ஸ் பெர் வீக் ஒர்க் பண்ணும் ஓகே வீக் இவங்களும் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பெர் வீக் இந்த ஸ்லாஷோடைய அர்த்தம் பெர் வீக் ஓகே ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பெர் வீக்கு ஓகே ஈச் ஃபார் எயிட் வீக்ஸு எட்டு வாரம் வேலை செய்யணும் இவங்களும் கார் எட்டு வாரம் வேலை செய்யணும் அதுக்கப்புறமா வந்து மரியாவும் எட்டு வாரம் வேலை செய்யணும் டூரிங் தட் டைம் மரியா வாஸ் ஹில் ஃபார் ஒன் வீக் மரியாவுக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லை ஓகே அவங்க வீக் ஆகிட்டாங்க ஒரு வாரம் எத்தனை வாரம் ஒன் வீக் ஸோ அப்போது அவங்க எத்தனை வீக் தான் வேலை செய்கிறாங்க செவன் வீக்ஸ் தான் வேலை செய்கிறாங்க ஓகே அண்ட் கார் மேலே டு கர் ஷிஃப்ட் அப்போ அவங்களோட வேலையை சேர்த்து கார் மேலே எடுத்துகிட்டார் அப்போ நல்லா கவனிக்கணும் அந்த கொஸ்டின்ல எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க சப்போஸ் டு ஒர்க் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வீக் ஒரு வாரத்துக்கே பதினஞ்சு மணி நேரம்தான் மொத்தம் எத்தனை வாரம் வேலை செய்யணும் ஒர்க் ஃபார் ஃபார் எயிட் வீக்ஸ் அவங்க வேலை செய்யணும் சரியா இதில் இவரும் எட்டு வாரம் கார்மெல்லாகவும் எயிட் வீக்ஸ் வேலை செய்யணும் மரியாவும் எயிட் வீக்ஸ் வேலை செய்யணும் ஆனால் மரியாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஒரு வாரம் அவங்க வேலை செய்யலை அதுக்கப்புறமா அந்த வேலை செய்ய வேண்டியதாக கார்மெல்லாக எடுத்துக்கிட்டார் அப்போ அவர் எத்தனை வாரம் வேலை செஞ்சார் யோசித்து பாருங்கள் எதனால் எட்டு வாரம் இருக்குது ப்ளஸ்ஸு மரியா வந்து உடம்பு சரியில்லாதனால் அவங்களோட வேலையும் சேர்த்து அப்போ நைன் வீக்ஸ் நைன் வீக்ஸ் அவர் வேலை செஞ்சுருக்கார் ஓகே இவங்க செவன் வீக்ஸ் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க ஹவு இப்போ கொஸ்டின் பாருங்கள் ஹவு மச் ஹார்ஸ் டெட் கார் மெல்லா ஒர்க் டூரிங் தி எயிட் வீக்ஸ் எத்தனை ஹவ் மெனி ஹார்ஸ் டெட் கார் மெல்லா ஒர்க் டூரிங் தி எயிட் வீக்ஸ் அப்போ இவங்களுடைய வேலையும் சேர்த்து இவர் எடுத்துக்கிட்டார் கரெக்டாக ஆ அப்போ அப்போ இவர் இவர் இப்போ இவர் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்கணும் ஃபிஃப்டீன் இன்டூ நைன் கரெக்டாக அவங்க வேலையும் எடுத்து இவர் செஞ்சுக்கிட்டார்ல ம் ஸோ இந்த பதின இப்போ என்னென்னா சார் இங்கே எப்படி சார் நைன் வீக்ஸ் ஆகும்னா நைன் வீக்ஸ் இப்போ என்னென்னா எட்டு வாரத்தில் ஒரு வாரம் இவர் வேலை செய்கிறாரு ஒரு வாரம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் தானே அவங்க செய்ய வேண்டிய வேலையும் எடுத்து இவர் செஞ்சுக்கிட்டார் ஓகே ஸோ அப்போ ஃபிஃப்டீன் ஹவர்ஸு ஒரு வாரம் அவங்க வேலையும் எடுத்து செஞ்சுக்கிட்டனால ஒம்பது வாரம் வேலையத்தை அவர் எட்டு வாரத்துலேயே செய்கிறார் அது வேற விஷயம் ஆனால் ஒம்பது வாரம் வேலைகள் 15 இன்டூ நைன் அப்போது நைன் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஒன்ஸ் ஆர் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அவர் வேலை செஞ்சுருக்கிறார் ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் என்னது பி இந்த இடத்த பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க எட்டு வாரம் வேலை செஞ்சார் ஆமாம் எட்டு வாரம் தான் அவர் வேலை செஞ்சுக்கிறாரு ஆனால் ஒம்பது வாரம் வேலையே எட்டு வாரத்தில் செஞ்சுருக்கிறார் அப்படிதான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராப்ளம் ஸோ ஆன் ஹவர் பேஸிஸ் ஸோ மை ஆன்சர் இஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்ஸ் ரைட் ஸோ லாஸ்ட் கேள்வி இது ஆக்சுவலி உங்கள்கிட்டயே நான் விடுறேன் இந்த கேள்வியை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போ மார்டே லெஃப்ட் ஹெஸ் ஒர்க் பிளேஸ் அட் ஃபைவ் சிக்ஸ்டீன் பிஎம் ஓகே அவர் வேலையை முடிச்சுட்டு ஃபைவ் சிக்ஸ்டீன் பிஎம்க்கு போயிட்டார் ஆன் தேர்ஸ்டே ஓகே தேர்ஸ்டே போயிட்டார் வியாழக்கிழமை அண்ட் ரிட்டர்ன்ட் அட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஏஎம் காலையிலே அவர் வந்துட்டார் ஆன் ஃப்ரைடே பாருங்கள் அடுத்த நாள் தொட்டு அடுத்த நாள் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு வச்சுப்போமே சாயந்தரம் இப்போ என்ன டைம் ஆகுது இப்போது என் கிளாக்கில் வந்து இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் சம்திங் லைக் ஈவினிங் டைமில் தான் அந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் சரி வச்சுப்போம் இப்போது ஒரு ஃபைவ் சிக்ஸ்டீன் பிஎம் சாயந்தரம் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஓகே இங்கேருந்து நான் ஒர்க் பிளேஸை விட்டுட்டு கடந்து செல்கிறேன்

மார்டி லெஃப்ட் ஒர்க் ஆன் தேர்ஸ்டே டு த டைம் ஹீ ரிட்டேன்ட் ஆன் ஃப்ரைடே இப்போ என்ன கேள்வி இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறாருப்பா காலையில் ஏழம்பத்தெட்டுக்கு வந்துடுறாரு எவ்வளோ நேரம் அது இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அப்படின்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகணும் இன்றைக்கி ஃபைவ் சிக்ஸ்டீன் நாளைக்கு காலையில் ஃபைவ் சிக்ஸ்டீனுக்கு டூவெல் ஆர்ஸ் டுவெல் ஆர்ஸ் ரைட் டுவல் ஆர்ஸ் ஷார்டில் எழுதுகிறேன் டுவெல் ஆர்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ்டீன்லேருந்து செவன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு குழு கொடுக்குறேன் 516, 616, 716 சிக்ஸ்டீன் செவன் சிக்ஸ்டீன் ஓகே ஃபைவ் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஒன் ஆர் சிக்ஸ் சிக்ஸ்டீன் செவன் இப்போ நீங்கள் என்ன ப்ளஸ் சம் மினிட்ஸ் இருக்குது எப்படி சிக்ஸ்டீன்லேருந்து 58க்கு வரணும் இதுக்கு இடைப்பட்ட மினிட்ஸ் எவ்வளவு ஸோ டுவெல் ப்ளஸ் டூ எஸ் ஃபோர்ட்டீன் ஸோ ஆப்ஷன் சியாக இருக்கணும் இல்லைனா டியாக இருக்கணும் இதுக்கு அப்போது ஃபிஃப்டி இருந்து சிக்ஸ்டீனை மைனஸ் பண்ணுங்கள் அது வந்து ஃபார்ட்டி டூவா இல்லை ஃபிஃப்டி டூவாகிறத வச்சு உங்களுடைய சி ஆன்சர் கரெக்டாக இல்லை டி ஆன்சர் கரெக்டாகன்றத இந்த comment பாக்ஸில் நீங்கள் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த செஷன் ஒரு வேளை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்லுங்கள் நம்ம வர போகிற கிளாஸஸில் நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இப்போ மாதிரி டைம் பேஸ்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஃப்யூச்சர்லேயும் நிறைய டைம் பேஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ என்னோடய இமேஜ்னால அங்கே டைம் வந்து ஹைட் ஆகிருக்கு பட் தட் இஸ் செவன் ஃபிஃப்டி எயிட் ஏஎம் ரைட் ஸோ எனிஹவ் Uh, try to solve these problems and uh, come up with the right solution. Bye bye. Thank you.